இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கான கேழ்வரகு பால் கஞ்சி. வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கேழ்வரகு எடுத்திருக்கேன். இது வந்து முந்தின நாள் நைட்டே நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடுங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ இதை நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஏன்னா அரைக்கும் போது தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் 3-4 செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர ஆக்கி இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு ஹை ஸ்பீடில் 3-4 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வடிகட்டின இந்த சக்கையை வந்து மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் ஹை ஸ்பீடில் ஒரு 3-4 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. நல்லா இதையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேழ்வரகு பாலை வச்சு எப்படி கஞ்சி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் இந்த பாலை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது உப்பு சேர்க்காம கொடுங்க. அப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா உப்பு கலந்து கொடுங்க. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதை நான் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். மேலே லைட்டாக கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இதை வந்து கைவிடாமல் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளோ பபுள் பபுளாக வந்து கொதிக்குது. இதே மாதிரி இந்த பபுள் வந்து அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கண்டினியூவா கொதிக்க விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கஞ்சி ரெடி ஆயிடும். நீங்க கஞ்சி செய்யும் போதே வந்து கொஞ்சம் நீர்க்க செய்தாதான் வந்து ஆறும் போது உங்களுக்கு கெட்டியா இருக்கும். இப்போ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைம்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நீங்க ஆற வைக்கும் போதும் பாத்தீங்கன்னாக்கா இது அப்படியே பிளைண்டா ஃபேன்ல விட்டுட்டீங்கன்னா மேலே ஏடு படிஞ்ச மாதிரி கட்டி கட்டியா ஆயிடும். நீங்க ஆற வைக்கும் போதும் இது மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தாதான் கட்டி இல்லாம வரும். இது இப்போ ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, கேழ்வரகு பால் கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.